friends, welcome to SHD's Kitchens. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இறால் தொக்கு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ராட்டு வாங்கி பாருங்க, பெரிய இறால், இதுக்கு பேரு டைகர் இறால்னு பேரு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. 1/2 கிலோ டைகர் இறால், இப்போ எவ்வளவு ஃப்ரெஷ்னா இது எங்க அண்ணனோட கடையில இருந்து எடுத்தது, அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷா கொடுத்திருக்காங்க. அது 1/2 கிலோ. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, அதுக்கு ஆயில் கோல்டு வினர் எண்ணெய், அடுத்து மிளகாய் பொடி, ரெண்டு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், பூண்டு வந்து கடைசியில் இறக்க போகும்போது இதை வந்து தட்டி போட்டுக்குங்க, இடிச்சு போட்டுக்குங்க, அரைக்க வேண்டாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், அவ்வளவுதான். நம்ம எப்படி இப்ப ரால் தோக்கு செய்யறதுன்னு பாக்கலாம். கவர் பத்தி வச்சுக்கலாம். சட்டி காயட்டும், சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். இது தொக்குங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க வெங்காயமும், ஓ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வச்சுருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ராலை சேர்த்துக்குவோம். பாருங்க ஒன்னொண்ணு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. இப்படி ராலாம் நம்மளுக்கு கிடைக்காது, சாதமாக கடையில் கிடைக்காது. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது நல்லா அப்படியே நேரே வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்குவோம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ரால் வதக்கி விட்டாச்சு. இப்போ மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம், வேற எந்த பொடியுமே தேவையில்லை, வெறும் மிளகாய் பொடி மட்டும் போதும். பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதையும் அப்படியே நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. ரால்லையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், தண்ணி சத்து இருக்கும், அதனால எண்ணெயில் வதக்கும் போது தண்ணி அதே வெளியேறிடும். அதனால தண்ணி நான் சேர்க்கவே இல்லை, எண்ணெயிலேயே தான் வச்சிட்ருக்கேன். எதுலேயே வேகட்டும், தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். தொக்குங்கும் போது உங்களுக்கு திக்காக தான் வேணும், அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே எப்படியே வதக்கி விடுவோம். இப்பாருங்க எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இது எப்படி சுருண்டு சுருண்டு எப்படி பாருங்க, எப்படி கேக் கேக் மாதிரி வந்துருக்கு பாருங்க. ஒன்றுன்னா அவ்வளோதான், எண்ணெயில் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் போதும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாம் சாம்பார் சாதம் ரசம் இடிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தோன்னு நல்லா வாசம் கிடைக்கும். நம்ம இறக்குற ஸ்டேஜில் பூண்டு சேர்த்தா போதும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கார சாரம் சாதம்லாம் சரசரசரன்னு உள்ளே போயிடும், சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதை அடிச்சுக்க எதையுமே இல்லை, சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவி போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சிடும். தால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். ரால் தொக்கு தயார்.